நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோழையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடனே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜனவரி 16 முதல் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசி காலபூஷனுக்கு 12வது ராசி. ராசியில் குரு பகவான் ஆட்சி பீடம் ஏறியிருக்கிறார். கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். அதே நேரத்தில் சம்பளம் வாங்காத ஒரு சிலர் பெரிய பொறுப்பில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதில் வந்து நல்ல இன்னும் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. தொழில் உத்தியோகம் எப்படி இருக்க போகுது இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். உங்களுக்கு 7க்குடைய புதன் 10ல் வந்து அமர்ந்திருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணையினுடைய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக உதவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மற்றபடி புதனே 10ல் இருக்கான்னு சொன்னால் அப்போது தொழில்துறை சிறந்து விளங்கும், சம்பாத்தியம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அரசு துறை தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க சரி ரொம்ப செவ்வாய் பார்க்குறாரு 8ஆம் பார்வையாக. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் மிக பிரமாதமாக மேலதிகாரி பாராட்டுதற்கக்கூடிய அளவுக்கு வேலை பார்ப்பீங்க. சலுகைகள் அத்தனையும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் மூலமாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரொமோஷன் பேனலில் இருக்கிறவங்களுக்கு பேனல் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இவங்க மட்டும் இல்லைங்க, மற்ற இதர அரசு அதிகாரிகள், அரசு கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சூரியன் வந்து 11ல் இருக்கார். சூரியன் சனி இணைவு என்பது சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாரம். நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க. அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வாரம். அது மட்டும் இல்லைங்க, உங்களை பொறுத்தவரை இந்த அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பாங்க இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கூட கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு எச்சரிக்கையோடு தான் வேலை பார்க்கணும். ஏன்னா சூரிய பகவான் சனி வீட்டில் சனியோடு சேர்ந்துருக்கு. மற்றபடி 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதால இந்த மீன ராசி என்பவர்களுக்கு எல்லாமே பிரமாதமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது. இருந்த போதிலும் உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசணும். பேசுவதில் எச்சரிக்கை தேவை. குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஆனால் 2ல் ராகு இருக்கிறதால வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகள், நண்பர்கள் இவங்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்கள். இளைய சகோதரர்களால் ஆதரவு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்கிறோம். வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே ரொம்ப அளவு கடந்த ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும். அதே நேரத்தில் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் இப்போ உதவிகரமாக இருப்பார்கள். சொந்த தொழில் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே செல்லும். வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அமக்கலமாக இருக்கும் இந்த மீனராசி அன்பர்கள். வெளிநாட்டில் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க, ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு போயிட்டு வருவீங்க. அது கூட ஒரு மிக சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த சுக்கிரன் பாருங்கள், 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சின்னத்திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும்,
அதில் டெக்னீஷியன், நடிகர் நடிகைகள் எல்லோருமே ஏ டு இசட் அத்தனை வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் சிறப்பான ஒரு வாரம், நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த மீன ராசிக்கு 16-17 சந்திராசிரம தினம் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் மீன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னா, ஆரோக்கிய ஸ்தானாதிபதி 11 இருக்கிறது சிறப்பு தான், ஆனால் சனி பகவானோடு சேர்ந்துருக்கார். அதனால் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களும் சரி, அரசு தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஒரு சிலர் இந்த கம்பெனியில் வேலை பார்க்க, மில்லு கம்பெனி இது மாதிரி தொழிலாளர்களுக்கும் முதலாளிக்கும் முதலாளித்துவத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நல்ல அருமையான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.